நடிகர் கமல் ஒரு லாபகமான பேச்சாளர். எந்த இடத்திலும் பிடிகொடுக்காமல் தான் சொல்ல வந்த கருத்தை சொல்லிவிடுவதில் வல்லவர். ஆனால் அப்படி நயமாக நாசூக்காக பேசும் அவரின் கருத்துக்கள் எல்லாம் நியாயமானவையா என்பதுதான் கேள்வி. தன்னை ஒரு கருப்பு சட்டைக்காரன் என்று வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்திக் கொள்ளும் கமல் தனது பேச்சிலும் படங்களிலும் சின்ன சின்ன குறியீடுகளிலும் தனது பார்ப்பன வைணவ கண்ணோட்டத்தை விதைப்பதையே குறிக்கோளாக கொண்டவர். கமல் எப்போ பார் தன்னை வந்து வெளியில் சொல்லும்போது ஒரு கருப்பு சட்டக்காரன் பெரியாரு நான் சொல்லிட்டு அவர் பேசுறது பூரா காவி சமாச்சாரங்களா இருக்குது. உங்களை புரிய வைக்கிறாங்களா இல்ல விஜய் டிவி நடத்துற பிக் பாஸ் புரிய வைக்கிறாங்களா இந்து மக்கள் கட்சி இந்த அல்ல இந்து மக்கள் அப்படிங்கும் போதே காரணம் நான் என்னுடைய சட்டக்கலர்னால கொஞ்சம் என்னை குறிவைத்ததாக இருக்கலாம். அதனால எப்பவுமே இந்தியனும் கிடையாது தமிழன் கிடையாது தேவைப்பட்டா பெரியார் பத்தி பேசுவான். நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஆனா அவரும் நன்னா இயங்கார். விஸ்வரூபம் எப்ப சிவரூபம்னு வைக்க மாட்டான். யோசிச்சு பாருக்கோ தசாவதாரம் தான் விளையாடுப்பான். மத்த அவதாரங்கள் கடவுள் எடுக்குதா இல்லையா நம்ம நாட்டுல எடுக்க மாட்டேன். ஏன்னா வாங்கிங்க என்னுடைய சட்டக்கலர்னால கொஞ்சம் என்னை குறிவைத்ததாக இருக்கலாம். வெளியில சொல்லும் போது ஒரு கருப்பு சட்டக்காரன் பெரியாரு நான் சொல்லிட்டு அவர் பேசுறது பூரா காவி சமாச்சாரங்களா இருக்குது. இப்ப இந்த பிரஸ் மீட்ல கூட நான் கருப்பு சட்டை போட்டிருக்கேன், ஏன் இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னு கேள்விக்கு, அந்த இந்து அமைப்புகள் இவர் அப்படியே தீவிரமான பெரியாரிஸ்டா நம்பி எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இவர் மேல் இவர் கைது செய்யணும்னு வழக்கு போட்டது, இவர் இந்து அமைப்பு இவருக்கு எதிராக போராட்டம் நடத்துறது எல்லாமே இந்த பிக்பாஸ்க்கான ஸ்கிரிப்டுக்குள்ளாரே வர்றதா தான் எனக்கு தோணுது. இவருக்கு என்ன நல்லா பார்த்தீங்கன்னா இவரோட விஸ்வரூபம் படம் வந்தபோது கூட இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அந்த படம் இருக்குதுன்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே போராடிய போது அப்போ தன்னை மடைமாற்றுவதற்கும் தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்கும் யாரோ ஒரு நபர் வந்து இவர் பிராமண சமூகத்தை கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அப்போ அந்த படத்தை விஸ்வரூபத்திலேயே சொல்லி பிராமண சமூக பெண்களை இழிவுபடுத்திட்டு ஒரு கேஸு செயற்கையாக போடப்பட்டது. அப்போ இதே மாதிரி இந்து அமைப்பு எதிர்ப்பு தெரிவிக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கேயுமே இல்லை. அது அதனால எப்பவுமே இந்தியனும் கிடையாது தமிழன் கிடையாது தேவைப்பட்டா பெரியாரை பற்றி பேசுவான். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஆனால் அவரும் நன்னா இயங்கார். அவர் படத்தில் வந்து விஸ்வரூபம் எப்ப சிவரூபம்னு வைக்க மாட்டான். யோசிச்சு பாருக்கோ தசாவதாரம் தான் விளையாடுப்பான். மத்த அவதாரங்கள் கடவுள் எடுக்குதா இல்லையா நம்ம நாட்டில் எடுக்க மாட்டேன். ஏன்னா வாங்கிங்க தமிழில் ஒரு பெரியாரசு செய்கிற வேலையை சாதாரண சாதி வரி கொண்டவர்கள் கூட செஞ்சது கிடையாது. அவர் தான் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக படங்களுக்கு ஜாதி பேர் வைக்கிறார். முதல் தமிழ் சினிமாவில் வந்து கேரக்டர்களில் ஜாதி பேர் வரும். பழைய படங்களில் படத்தில் வரும் அந்த முதலியார்னு வரும் ரெட்டியார்னு வரும் இந்த மாதிரி பேர்களில் ஜாதி பேர்களில் கேரக்டர் வந்திருக்குது. ஆனால் ஒரு படத்துக்கு வந்து சாதி பேர் வச்சு படங்கள் வந்ததே கிடையாது. முதல் முறையாக அவர் தான் தேவர் மகன் ஒரு டைட்டில் வைக்கிறார். நீங்கள் தேவர் மகனில் சாதி காட்டிருந்தீங்கன்னா அந்த சூழல் உன்னதமானதாக இருக்காது. அது ஒரு கொலைக்களம் மாறமோ ரவுடிகள் மாதிரியான எலிமெண்ட்டாக தான் அது இருக்குமே தவிர ஒரு அவங்களுக்குள்ள மகிழ்ச்சியான இருக்காது. ஆனால் ஹேராமில் பார்த்தீங்கன்னா அந்த சூழலே ஒரு மகிழ்ச்சியான சூழல். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப ஒருத்தர் அந்த அவங்க பாடல் அவங்க இசை அப்படி கொண்டாட அவங்களோட கடவுள் நம்பிக்கை ஆன்மீகம் அவங்க பேசுகிற பொலைட்டாக பேசுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்வையாளருக்கு அந்த சமூகம் பற்றி ஒரு ப்ரொமோட் பண்ணுறது வைணவ கலாச்சாரத்தை சொல்கிறது தான் அந்த படத்தில் நிறுவியிருப்பாங்க. அவன் ஜம்ப் பண்ணி தப்பிச்சு போறான்னா அந்த லாரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம்னு இருக்கும், ராமர் துணைன்னு இருக்கும். அவங்கெல்லாம் ரொம்ப வில்லங்கமான விஷ இன்ஜெக்ஷன்ஸ். நாம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ அந்த வைணவ குறியீடுக்கு ஒரு முற்போக்கு முலாம் பூசுவதற்கு பெரியார் பேரை குறியீடாக பயன்படுத்துகிற தன்மை இந்த ப்ரெஸ் மீட்டில் கருப்பு சட்டை காமிச்சிட்டு பின்னால் பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா அது அந்த தசாவரத்துலேயே இருக்குது. இந்த கண்ணோட்டம் வந்து அதில் இருக்குது. கடைசியாக படம் முடிய போது என்ன வச்சு முடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து எல்லாம் பேரழிவு வந்திருக்கும். இந்த சுனாமி வந்ததுக்கு காரணமே யாருன்னா பெருமாள் தான் அப்படின் தான் பட முடியும். ஏன்னா அந்த அணு ஆயுதம் வெடிச்சிருந்ததுன்னா பெரிய விபத்தாயிருக்கும். அந்த சுனாமி வந்து பாதுகாத்துச்சுன்னு சொல்லி அதில் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இஸ்லாமியர்கள்லாம் பாதிக்கப்பட்டு மசூதிகளை தஞ்சடைஞ்சிருப்பாங்க. அதே பத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சர்ச்சுகள் சின்ன பின்னமாகி சிலுவைகள் கீழே குவியலில் கிடக்கும். ஆனால் பெருமாள் மட்டும் கம்பீரமாக இருக்கிற மாதிரி தான் காட்சி அமைப்பு வச்சுருப்பாரு. அவங்கெல்லாம் ரொம்ப வில்லங்கமான விஷ இன்ஜெக்ஷன்ஸ் நாம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முரசொலி பவள விழா கூட்டத்தில் கலந்து கொண்ட கமல், நான் பூணூல் அணிவதில்லை,
என்று கூறிக்கொண்டதன் வாயிலாக தனக்கு முற்போக்கு விளம்பரம் போட்டுக் கொள்கிறார். ஊனலே இல்லாத கலைஞானி இந்த விழாவுக்கு வருவதில் என்ன ஆச்சரியம்? ஏன் இப்படி பதறுகிறீர்கள்? ஊனலே இல்லாத கலைஞானி இந்த விழாவுக்கு வருவதில் என்ன ஆச்சரியம்? ஏன் இப்படி பதறுகிறீர்கள்? நீங்கள் உடலில் உள்ள பூணூலைத்தான் கலத்தியிருக்கிறீர்கள். உங்கள் மூளையை சுற்றியுள்ள பூணூலை இன்னும் கலற்றவில்லை என்பதுதான் எங்கள் கருத்து. நடுமண்டையிலிருந்து மூக்குத்தண்டு வரை நாமம் இழுத்துள்ள வெளிப்படையான வைணவர்களை விட முற்போக்காக தன்னை காட்டிக்கொள்ளும் கமல்தான் மிகவும் ஆபத்தானவர். இந்த வைதிக பார்ப்பனர்கள் வரலாற்றில் எப்பவுமே ஆபத்தானவர்கள் கிடையாது. அவங்க முட்டாள்கள், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அடுத்த கட்டமாக என்ன இருக்குதுங்கிறது அவங்க உணர முடியாது. நேரடியாக தீண்டாமை அனுபவிப்பாங்க, நேரடியாக தீண்டாமை கொண்டாடுவாங்க, நேரடியாக பார்ப்பனியத்தை பேசுவாங்க. ஆனால் பார்ப்பனிய செல்வாக்கு அடுத்த தலைமுறைக்கு தள்ளிக்கிட்டு போனதில் வைதிக பார்ப்பனர்கள் பங்களிப்பு வரலாற்றில் கிடையவே கிடையாது. அவர்கள் மூடர்களாகத்தான் இருந்தார்கள். அப்போ வரலாற்றில் யார் பார்ப்பனியத்தை இத்தனை நூற்றாண்டுகளாக எதிர்ப்பு புத்தரிலிருந்து மற்ற இடத்துலேருந்து மாறி மாறி தள்ளி தள்ளி கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் பார்ப்பனியத்தில் முற்போக்கான தோற்றம் வைக்கிறவர்களே அதை செய்திருக்கிறார்கள். அரசியல் கண்ணோட்டம் தான் செஞ்சுருக்கிறான தவிர வைதிக பார்ப்பனர் செய்ததில்லை. நீங்கள் அரசியலில் சாணக்கியம் எடுத்துக்கிட்டாலும் அதுதான். நீங்கள் யாரை மனு எடுத்துக்கிட்டாலும் அவர் அரசியல் கண்ணோட்டம் உள்ள வைதிக பார்ப்பனர் கிடையாது. அப்போ அரசியல் கண்ணோட்டம் கொண்ட பார்ப்பனர்கள் வரலாறு நெடுக பார்ப்பனியத்துக்கு பேராபத்து வருகிறது என்பதை முன்கூட்டி உணர்ந்து அதை சட்டமாக்குவது, சட்டத்துக்குள்ளே பூந்து குழப்புவது, தத்துவத்தை குழப்புவதுங்கிற வேலையை யார் செஞ்சுருக்கிறாங்கன்னா, சமூகத்தில் முற்போக்காக தன்னை காட்டி கொடுக்கிற பார்ப்பனர்களே செய்திருக்கிறார்கள். கட்சி தொடங்குவதற்கு முன் தேசிய கீதம் இருக்கும் வரை திராவிடமும் இருக்கும் என்று கருத்து சொன்னவர் கமல். நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், ஜனகணமனாளர் திராவிடம்ங்கிற சொல்லிருக்கிறவரையிலும் இது இருக்கும். ஜனகணமனாளர் திராவிடம்ங்கிற சொல்லிருக்கிறவரையிலும் இது இருக்கும். திராவிட கொள்கைக்கு துளியும் தொடர்பில்லாத விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது கூட அதில் திராவிடத்தை இணைத்து கொண்டார். ஆனால் கமலோ மிக கவனமாக தனது கட்சிக்கு மக்கள் நீதி மையம் என்று பெயர் வைப்பதன் மூலமாக திராவிடத்தை தவிர்த்திருக்கிறார். மக்கள் நீதி மையம் என்பது வசதியான பெயர்தான். ஆனால் அது எந்த சமூகத்து மக்களுக்கானது என்பதுதான் கேள்வி. இது மக்கள் நீதி மையமா அல்லது பார்ப்பனியத்தை பாதுகாக்க வந்த மனு நீதி மையமா? தனது ஒவ்வொரு அசைவிலும் பார்ப்பனியத்தை பறைசாற்றும் கமலின் முற்போக்கு முகம் மிகவும் ஆபத்தானது. திருப்பி அடிக்க தைரியமற்ற எடப்பாடி அரசை ஒரு குத்துச்சண்டை வீரனை போல் எகிரி எகிரி அடிப்பார். தமிழகத்தில் ஊழலும் லஞ்சமும் வந்து தலைவிருந்தாடுது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வந்து நிதியமைச்சர் ஜெயக்குமார் வந்து 19 ரூபா சொல்றதை தமிழக அரசு சொல்றதை நீங்க ஏத்துக்க முடியாது. நான் சொல்றேன் எல்லா துறையிலும், நான் சொல்றேன் எல்லா துறையிலும். அப்புறம் என்னத்துக்கு அவர் கேக்குறாரு? எல்லா துறையிலும். ஆனால் மேலிருந்து கீழ் வரை அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கும் பாஜகவை பற்றி துளியும் வாய் திறக்க மாட்டார். தேவைப்பட்டால் பாஜக பிரதிநிதிகளை நேரில் சந்தித்து தனது சுய லாபத்தை ஈட்டிக் கொள்வார். கண்ட இடங்களிலெல்லாம் மைக்கை கடித்து கருத்தை துப்பும் கமல் ஆண்டாள் வைரமுத்து விவகாரம் தலைவிரித்து ஆடிய வேளையில் ஆழ்ந்த மௌனத்தில் அமிழ்ந்து விட்டார். விஜயேந்திரர் தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்கவில்லை என்கிற சர்ச்சை எழுந்தபோது கருத்து சொன்ன கமல், இதுக்குத்தான் கண்ட இடத்தில் தேசிய கீதத்தை போடக்கூடாதுன்னு சொன்னேன் என சம்பந்தம் இல்லாமல் பதில் சொன்னார். அதனாலதான் நான் சொன்னேன், கண்ட இடத்துல தயவு செய்து அதை போடாதீங்க, ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், கண்ட இடத்துல தயவு செய்து அதை போடாதீங்க, ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. பொது இடங்களில் தேசிய கீதத்தையோ அல்லது தமிழ்தாய் வாழ்த்தையோ போடக்கூடாது என்று சொன்னதன் வாயிலாக அவர் என்ன சொல்ல வருகிறார்? விஜயேந்திரர் இருக்கிற இடத்தில் தமிழ்தாய் வாழ்த்து போட்டது உங்கள் குற்றம், அதற்காக எழுந்து நிற்காதது அவரது குற்றம் இல்லை என்று தனது பார்ப்பன பக்தியை பறைசாற்றுகிறார் கமல். இப்படி பல இடங்களில் அவர் உடலில் பூணூல் அணியவில்லை என்றாலும் அவர் மூளையில் சுற்றியிருக்கும் பூணூல் நமது கண்களுக்கு புலப்படுகிறது. சின்மை வைரமுத்து விவகாரத்தில் கருத்து கேட்டால்
சம்பந்தப்பட்டவரை கேளுங்கள் என்று உணர்ச்சி பொங்க பதில் அளிக்கிறார். இல்ல எப்படிங்க, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் கருத்து சொல்லணும். அதனை தொடர்ந்து அடுத்தடுத்த வார்த்தைகளில் கமல் நமக்கு சொல்ல வருவது என்ன? ஒரு பெண்ணுக்கான ஒரு தீங்கு நிகழ்ந்து விட்ட அந்த குற்றச்சாட்டை நம்ம கண்ணகி காலத்திலிருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா சொல்லப்பட வேண்டும். குறியீடுகளிலேயே கருத்து சொல்லும் கமல் சின்மையை குறித்து பேச வந்துவிட்டு அதில் கண்ணகியை இணைப்பதன் பொருள் என்ன? கற்புக்கரசி என்று தமிழ் சமூகத்தில் பெரும்பாலோர் போற்றும் கண்ணகியையும் ஸ்லீவ்லெஸ் சகிதமாக கவர்ச்சியாக வலம் பெறும் சின்மையையும் ஒரே தளத்தில் நிறுத்துகிறார் கமல். ஒரு பெண்ணுக்கான ஒரு தீங்கு நிகழ்ந்து விட்ட அந்த குற்றச்சாட்டை நம்ம கண்ணகி காலத்திலிருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் சொல்லப்பட வேண்டும். விளக்கம் சொன்னால் கேட்க முடியாத விரசமான காம பாடல்களை எழுதிய ஆண்டாளையே வைரமுத்து பழித்து விட்டார் என்று கொக்கரிக்கிறது பார்ப்பன கூட்டம். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், வெறுமை நாம பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் ட்விட்டர்லயும் பதிவுகள் போட்டுட்டா போருமா சுவாமி? ஒவ்வொருத்தரும் வீட்டு வாசல்ல போய் தர்ணா பண்ணணும். என் ஆண்டாள் தாயாரை தேவதாசின்னு யார் பேசியிருப்பான்? அப்படிப்பட்ட தாசிக்கு பிறந்தவன் தான் ஆண்டாள் பேசியிருப்பான். தாசிக்கு பிறந்தவன் தான் ஆண்டாள் பேசியிருப்பான். ஆனால் கமலோ நாக்கூசாமல் சின்மையை கண்ணகியோடு ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு பெண்ணுக்கான ஒரு தீங்கு நிகழ்ந்து விட்ட அந்த குற்றச்சாட்டை நம்ம கண்ணகி காலத்திலிருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் சொல்லப்பட வேண்டும். கமல் இவ்வாறு சின்மையை கண்ணகியோடு ஒப்பிட்டு பேசுவது நியாயமா? இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன என்பதை கீழே பதிவிடுங்கள். இது உண்மை என்று உங்கள் மனதுக்கு பட்டால் பலருக்கும் பகிர்ந்து பரவச் செய்யுங்கள். நன்றி.